வெந்தர்டிவின் நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிற மருத்துவம் நுரையீரலில் நீர் கோர்த்து இருக்கிறதுக்கு. அதிகமாக தண்ணி, அதாவது மது அருந்தினவங்க இல்லை சிகரெட்டு குடித்தவங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நுரையீரலில் வந்து நீர் கோர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அளவுக்கு அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்டு நைட்டு தூங்கும்போது தலையை வந்து ரொம்ப கீழே தலை எதுவும் வைக்காமல் கீழே படுத்துருங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும், அப்போ சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காமல் அப்படி திரும்ப அங்கே கழுத்துக்கு வரும்போது மூச்சுக்குழல் வழியாகவும் அப்படியும் வந்து நுரையால் வந்து நீர் வந்து சேர்ந்துடும். இல்லை மழை பெய்யும் போது அந்த குளிர் காற்று வந்து நல்லா மூஞ்சல் வந்து பண்ணணும் அப்படின்னுக்கா ஃபேன் வந்து வச்சு வெளிக்காற்று வந்து உள்ளே எடுத்து வரணும் அப்படின்னும் போது அந்த காற்று வந்து மூஞ்சிலே பட்டு இது பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விடிய காலையில் அப்படியே ஒரு மாதிரி இதாகி அப்போது நுரையால் வந்து நீர் கோர்த்துக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீர் கோர்க்கும் போது பயம் வரும், அதாவது நம்ம எங்கே ரொம்ப இதாயிருச்சோ அப்படின்னு சொல்லி மரண பயம் வரும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மருத்துவத்தை பார்க்கலாம். நாட்டு அத்திக்காய் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மது அருந்தவங்க பார்த்திங்கன்னா உடலில் வந்து உள்ளே வந்து அப்படி புண்ணாக இருக்கும், உடலில் வந்து நுரையலும் சரி குடலும் சரி. அப்போது இந்த அத்திக்காயை வந்து சேர்த்து சாப்பிடும்போது உள்ளே இருக்க புண்ணை வந்து இது வந்து ஆற்றும், நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகப்படுத்தும். ஜாதிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நுரையலுக்கு நீரை வந்து கொஞ்சம் வெளியே நல்லா இது பண்ணி எடுத்துரும். ஜீரகம் வந்து உடலை வந்து நல்லா சீராக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நுரையீரலுக்கு நீரும் சரி அந்த சளி மாதிரி கொஞ்சம் நீர் இது பண்ணியிருந்தாலும் அந்த சீரகம் வந்து அதை சரி பண்ணும். மலைத்தேன், தேவையில்லாத நீர் சளி இதை வந்து அதிக வெளியேற்றிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மலைத்தேன் வந்து அதிகப்படுத்தும். இப்போது இதை வச்சு மருத்துவம் செய்கிறத பார்க்கலாம். நுரையீரலில் வந்து நீர் கோர்வை இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னாக்கா செரிமான கோளாறு அவங்களுக்கு இருக்காது. அதிக வந்து மாமிச உணவுகள் சாப்பிட்டவங்க, செரிக்காமல் மேலும் மேலும் வந்து உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க, எண்ணெய் பொருள்கள் அதிகமாக எடுத்துக்கிறவங்க, கொழுப்பு சத்து உள்ள பொருள்கள் வந்து அதிகமாக சேர்ந்துருச்சுனாக்கா அவங்களுக்கு செரிக்குத்தன்மை இல்லாமல் நெஞ்செரிச்சலாக இருக்கும். முதல்ல அவங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சலாக இருந்துக்கிட்டு இருக்கும், புளிச்சியேப்பமாக வரும். அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் வாய்வு தன்மை கூடி வயிற்றுக்குள்ளே புண்ணாகி அவங்களுக்கு செரிப்புத்தன்மை இல்லை அப்படின்றபோது ஏப்பமாக எது கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து பழைய வடிக்கும் வந்து ஏப்பமாக வந்து வந்து உணவு குழல்லேருந்து வாய்க்கு வர்றப்போ நெஞ்சு எரிச்சல் இருக்கும், அவங்களுக்கு வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நீர் வந்து அவங்களுக்கு அதிகமாக தண்ணி குடித்தாங்கனாலும் கை கால்லாம் வீங்கும், கை கால்லாம் வீங்கும், சிறுநீர் நல்லா கழிக்க மாட்டாங்க, நல்லா தூக்கம் வராது, வலி இருக்கும். எண்ணெய் பொருள்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் சட்னி, இந்த வேர்க்கடலை சட்னி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்கனாக்கா தக்காளி, புளிப்பு சுவை உள்ள பழங்களும், புளிப்பு சுவை லெமன் சாதம், தக்காளி சாதம், புளிச்சாதம் அந்த மாதிரி இருக்கிறது, அதிக காரத்தன்மை, அதிக எண்ணெயில் வறுத்த பொரிச்ச துரித உணவுகள் இப்படியெல்லாம் அவங்க சாப்பிட்றாங்கனாக்கா அவங்களுக்கு அதிகமாக தான் வந்து வலி இருந்துக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு அந்த புளிச்சி எப்போ நெஞ்சு எரிச்சல் வருதுனாலுமே நம்மளுக்கு நுரையீரலில் கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறலாம். அதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அவங்களுக்கு சாப்பிட முடியாது, தூக்கம் வராது, மரண பயத்தில் இருப்பாங்க, உடம்பு வந்து வெயிட் போட்டுக்கிட்டே போகும். இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துட்டு நாம் இப்போ தயாரிக்கிற மருந்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த கை கால் வீக்கம், வயிறு வீக்கம் அதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். நுரையீரலில் நீர் கோர்வை சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். நாட்டு அத்திக்காய் இது வந்து நல்லா பசுமையாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது புண்ணை உள்ளுக்க இருக்கிற எரிச்சலவும் தணிக்கக்கூடியது, புண்ணாக இருந்தாலும் ஆற்றக்கூடியது, நீரெல்லாம் வந்து வெளியேற்றக்கூடியது, இருதயத்தை பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடியது. அந்த கல்லீரலில் ஈரல் நுரையீரலில் நீரை வந்து வெளியேற்றிட்டு புண்ணு எரிச்சலை வந்து சரி செய்யக்கூடியது. ஒரு மூணு காய் எடுத்துக்கிறலாம், இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். இதில் உள்ள பசுந்தன்மையாக நல்ல பாலோடு இருக்கிறதுனால இந்த பாலே வந்து நீரை வெளியேற்றும், புண்ணு எரிச்சல்லாம் வந்து சரி செய்யும். மூணு காய் எடுத்துக்கிறலாம், இதை நல்லா இடிச்சுக்கிறணும். அரை ஸ்பூனு ஜீரகம், ஜீரகமும் வந்து உள்ளே இருக்க புண்ணை ஆற்றக்கூடியது, அகத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிறக்கூடியது, புண்ணை ஆற்றக்கூடியது, தங்க நிறமாக ஆக்கும், உள்ள உறுப்புகளில் உள்ள கசடுகளை வெளியேற்றும், புண்ணை ஆற்றும், நீரை வந்து சொடுக்கும். அத்திக்காயும் சீரகமும் நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம். இதில் உள்ள விதைகளும் வந்து நீரை
நுரையீரலில் இருக்கிற நீரை வந்து நல்லா வெளியேற்றக்கூடியது, நல்ல பசியை எடுக்கும், நல்ல தூக்கம் வரும் அவங்களுக்கு. வந்து அந்த கை கால் வீக்கம் வீங்கி இருக்கிறது வந்து நல்லா வத்திக்கிட்டே வரும். அப்போவே நீங்கள் வந்து நம்மளுக்கு அந்த நீர்க்கோர்வை சரியாயிட்டு வருது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிறலாம். அவங்களுக்கு சரியாக வந்து சிறுநீர் கழிக்க மாட்டாங்க, கை கால் வேலை வீங்கிட்டுருக்குது அப்படின்னாக்கா தண்ணி குடிக்கிறத வந்து அளவாக குறைச்சிக்கிறணும். அதுக்கப்புறம் சிறுநீர் வந்து தாராளமாக கழிக்க ஆரம்பித்த பிறகு அவங்களுக்கு தாகம் எடுத்துச்சுனாக்கா தாராளமாக அவங்க வந்து குடிச்சிக்கிறலாம். இப்போ ஜாதிக்காய், ஜாதிக்காயினுடைய பொடி இதுவும் வந்து பசியை தூண்டக்கூடியது, புண்ணு ஆற்றக்கூடியது. அவங்களுக்கு உள்ள உறுப்புகள் வந்து நீர் சுருங்கிட்டு நுரையீரல் நல்லாயிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், பசி எடுக்கும். இதெல்லாம் சேர்ந்து கூட்டுக்கலவையாக மருந்தாக தயாரிச்சிருக்கிறோம். அந்த பொடியை தான் வந்து ஜாதிக்காயினுடைய பொடியை கூட சேர்த்துருக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான மலைத்தேன் கூட வந்து சேர்த்துக்கறணும். சுகர் இருக்குது அப்படின்றதுனால சுகர் கூடிரும் அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட வேணாம். சுத்தமான மலைத்தேன் இருக்கும்போது ரெடிசின் சுகர், சுகர் வந்து ஏறவே ஏறாது. அதே நேரத்தில் இயற்கையில் மெழுகெடுக்காமல் இருக்கிறதுனால அது நீரை சொடுக்கும் தன்மையை கொண்டு வரும், நல்ல பசிக்கும், தூக்கம் வரும். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் விட்டு கலந்துருங்க. இந்த மருந்து எல்லாமே வந்து தகுந்த முறையில் நான் சொன்ன அளவு முறையை எடுத்து நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவு இருக்க மாதிரி இந்த அளவுக்கு எடுத்தால் போதுமானது. தினமும் அவங்க காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரணும். சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து அவங்க எளிதில் செரிக்கிற உணவுகளை சாப்பிடணும். நான் சொன்ன மாதிரி தேங்காய் சட்னி, அந்த கடலை, வேர்க்கடலை, இந்த மாதிரி எண்ணெய் பொருள்கள், காரம், உப்பு, புளிப்பு இதெல்லாம் தவிர்த்துட்டு அளவான இந்த மருந்தை வந்து தினமும் அவங்க ஒரு 48 நாள் சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் கண்ட கண்ட ஊசி மாத்திரை மருந்து இதெல்லாம் சாப்பிட்டு சரி பண்ண முடியாததையும் இது வந்து சரி பண்ணக்கூடியது. இயற்கையிலேயும் கிடைக்கிற நம்ம இந்த பொருள்களை வச்சு சீக்கிரமாக நீங்கள் நுரையீரலை நீர்க்கோர்வையை சரி பண்ணிக்கிறதுக்காக இது ஒரு சிறந்த மருந்து. இதை தினமும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.